வணக்கம். நம்ம இன்றைக்கி கண்ணில் சுற்றி இருக்கிற கருவளையத்தை எப்படி ஹோம் ரெமெடி வச்சு சரி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் இதில் ரெண்டு மெத்தட் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் ரெண்டு விதத்தில் எது வேணாலும் செய்யலாம், ரெண்டுமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஃபஸ்ட்டு மெத்தடில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இது வந்து நம்மளோட கருப்பாக இருக்கிற அந்த கண்ணை சுற்றி இருக்கிற கருமையை போக்கிட்டு நம்மளோட நார்மல் ஸ்கின் டோனை கொண்டுட்டு வரும். அப்புறம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் கூட யூஸ் பண்ணலாம். நான் இப்போ சமையல் மஞ்சள் எடுத்திருக்கேன். இது வந்து நம்மளோட டெத் செல்ஸை போக்கும். அடுத்தது தேவையான அளவுக்கு விளக்கெண்ணெய் ஊற்றிருக்கேன். விளக்கெண்ணெய் வந்து நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சி கொடுக்கும், ஹீட்டால் ஏற்படுற கருவளையத்தை இது வந்து குறைக்கும். இதை கண்ணை சுற்றி நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி தடவிடுங்க. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு இதை வாஷ் பண்ணிடலாம். இந்த பேக் பார்த்திங்கன்னா நைட் டைமில் யூஸ் பண்ணக்கூடாது, கடலை மாவு வந்து ட்ரை ஆகிடும். ஸோ வந்து ஸ்கின்னு ட்ரை ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் பகலில் யூஸ் பண்ணுங்கள். அடுத்த ரெமெடி பார்த்திங்கன்னா சோத்து கற்றாழையை வச்சு தான் செய்ய போகிறோம். என்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதால நான் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். உங்கள்கிட்ட நீங்கள் ஜெல் மாதிரி வச்சுருந்தா அதை கூட யூஸ் பண்ணலாம். இப்போது அரைச்சி இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது வந்து கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சி கொடுக்கும். அடுத்தது இது கூட கொஞ்சமாக வெந்தய பொடி ஆட் பண்ணுறேன். வெந்தய பொடி வந்து ஸ்கின்னோட அந்த பிளாக் கலர் ஸ்கின்னை வந்து இது ரிமூவ் பண்ணுறதுக்கும் டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகுது. கண்ணுக்கும் நல்லா குளிர்ச்சி கொடுக்கும். அடுத்தது இதில் கொஞ்சமாக காஃபி பொடி ஆட் பண்ண போகிறேன். காஃபி பொடி வந்து நமக்கு அந்த டார்க் ஸ்கின்னை வந்து நல்லாவே கிளியர் பண்ணிவிட்டு நல்லா ஒயிட் ஸ்கின்னை கொடுக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நார்மல் ஸ்கின் வர்றதுக்கு காஃபி பொடி நல்லா யூஸ் ஆகும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கண்ணை சுற்றி தடவி நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு மசாஜ் பண்ணுங்கள். வெந்தய பொடி கொஞ்சம் குறக்குறன்னு இருக்கிறதால நமக்கு நல்லா ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி ஃபீல் கொடுக்கும். இது செஞ்சு பாருங்கள். ஒரு 1 வீக்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த ரெண்டு மெத்தடுமே செய்யுங்க. இது நல்லாமே எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.